என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, தன்னிடம் உள்ள ஆயிரக்கணக்கான சேலைகளை ஆன்லைனில் விற்கிறார் நடிகை நவ்யா நாயர். நடிகை நவ்யா நாயர் சிதம்பரத்தில் அப்பாசாமி, மாய கண்ணாடி, பாசக்கிளிகள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர். தமிழ் மலையாளத்தில் 50-60 படங்களுக்கு மேல் நடித்தவர். இவர் சமீபத்தில் தன்னிடம் உள்ள ஆயிரக்கணக்கான சேலைகளை ஆன்லைனில் விலை சொல்லி விற்று வருகிறார். இந்த சேலைகளை வாங்குவதற்கு கேரளாவில் பலர் முண்டியடித்து கொண்டு ஆன்லைனில் பணம் கட்டி வருகிறார்கள். அதனால் ஆயிரக்கணக்கான சேலைகளை விற்றால் மிகப்பெரிய தொகை நவ்யா நாயருக்கு கிடைக்கும். சரி, இந்த ஆயிரக்கணக்கான சேலை எப்படி வந்தது என்று கேட்டோம்னா, ஒருவேளை ஒரு சினிமாவில் நடித்து பயன்படுத்திய சேலைகள் அத்தனையும் வீட்டு கொண்டு வந்துட்டாரா? எனக்கு ஒரு 50-60 சேலை இருக்கலாம், மீதி சேலைலாம். எனக்கு ஏன் இந்த கேள்வி தோணுச்சுன்னா, சிறிதர் ஒரு வசன எழுதியிருப்பார் காதலிக்கின்ற படத்தில், நாகேஷ் சச்சுக்கிட்ட வசனம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். நாகேஷ் டைரக்டர், சச்சு கதாநாயகி. சார், நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவா சச்சு. அதுக்கு நாகேஷ் சொல்லுவார், அடுத்த படத்துக்கு நான் அவன்கிட்ட வந்து கால் ஷீட் கேட்குறேன் பாரு, அப்போ இதை சொல். அது மட்டும் இல்லை, நான் முக்கியமான கண்டிஷன்லாம் போடுறேன், படப்பிடிப்புக்கு கொடுக்குற சேலைகளெல்லாம் கட்டி முடித்து கம்பெனிக்கே திருப்பி தந்துடணும், வீட்டில் போய் வச்சுக்கூடாது, இன்னொரு கண்டிஷன் போடுவார். அப்போ தான் ஓஹோ இந்த நடிகைகள்லாம் வந்து நடித்தாங்கன்னா நடிக்கும்போது விலை உயர்ந்த சாரீஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா கட்டுறதுக்கு, அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மொங்கம் பண்ணிடுது. இது நடிகளுடைய வேலையாக இருக்கும். அதனால தானே ஆயிரக்கணக்கான சேலை இருக்குது. இப்போது முதலமைச்சர் ஜெயலலிதா வீட்டில் பல ஆயிரக்கணக்கான சேலைகள் எடுத்தாங்கன்னா அவங்க 40 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு சாரீஸ் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, சாரி பிரிய ஜெயலலிதா, அதனால் அவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கான சேலைகள் இருந்ததில் தப்பு இல்லை. ஆனால் நவ்யா நாயர் நடித்தது 50 படம், ஆயிரக்கணக்கான சேலை எப்படி வந்துச்சு? ஏதோ எப்படியோ ஆன்லைனில் ஒரு நல்ல வியாபாரம் நவ்யா நாயருக்கு அசத்துங்க. நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.